உள்ள காலகட்டத்துல மொபைல் போன் இல்லாம ஒரு நாள் இருக்க சொன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நாள் வேணாங்க, ஒரு மணி நேரம் அப்படின்னாலும் நம்ம யோசிக்க தான் செய்யணும். சில பேர் சொல்றாங்க மொபைல் போன் இல்லாம ஒரு கையே உடஞ்ச மாதிரின்னு. சில பேரும் சாப்பாடு தண்ணி கூட வேணாங்க, மொபைல் போன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா போற போக்கு பார்த்தா இதுல மொபைல் போனையும் சேர்க்கணும் போல. அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் மொபைல் போன் ராஜ்யமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு மொபைல் போன் அடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க 54.5% மக்கள் டிரைவிங் பண்ணும்போதுதான் போனை அதிகமா யூஸ் பண்றாங்களாம். 62% மக்கள் அவங்க போனை ஒரு நாளைக்கு 160 times பாக்குறாங்களாமா. சோசியல் மீடியாக்காக நம்மள பலரும் மொபைல் போனை அதிகமா யூஸ் பண்றோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு விஷயம். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டா அவங்க சாப்பிடும் போது கூட மொபைல் போனை யூஸ் பண்றாங்க. இதனால அவங்க சரியா கூட சாப்பிட்றது இல்லை. சில பேர் டிரைவிங் பண்ணும்போது பேசிக்கிட்டும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டும் போறாங்க. சில பேர் நடந்து போகும்போது மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இன்னும் சில பேர் ஒரே ரூம்பா இருக்கும் அல்லது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா மாத்தி மாத்தி டெக்ஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்படியும் நடக்குது. இன்னும் சில பேர் தூக்கத்தை தொலைச்சிட்டு மொபைல் போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில கொடுமைகளை எடுத்துக்கிட்டா டாய்லெட்லயும் பாத்ரூம்லயும் கூட மொபைல் போன் யூஸ் பண்றாங்களாம். இப்படி மொபைல் போனை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றதுனால தினம் தினம் நிறைய இழப்புகள் ஏற்படுத்தாங்க இருக்கு. ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு சுத்தி உள்ளவங்களுக்கும் நிறைய இழப்புகளை ஏற்படுத்துது. வண்டியில போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே போறாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. இதனால தினம் தினம் நிறைய சாலை விபத்துக்கள் ஏற்பட்டுதாங்க இருக்கு. தயவு செய்து வண்டியில போகும்போது பேசாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள ஆப்ஸ் தாங்க முக்கிய பங்கு வகிக்குது. அதுலயும் குறிப்பா கேம்ஸுங்க. இந்த கேம்ஸ்ல அடிக்டட் ஆகி நிறைய பேர் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இடையில ப்ளூவேல் கேம் அப்படின்னு ஒரு கேம் வந்துச்சு. இதனால நம்ம மதுரக்கார பையன் ஒருத்தர் இறந்துட்டான். இதே மாதிரி நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கேம் என்னன்னா பப்ஜி கேம். இதுல ஒருத்தங்க சுட்டு கொண்டுக்குவாங்க. கர்நாடகத்துல ஒரு பையன் இந்த கேம்ல அடிக்டடா இருந்ததை பார்த்து அவங்க அப்பா விளையாடுறதுடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதனால அந்த பையன் அவங்க அப்பாவையே தாக்கி கொண்டுட்டான். இந்த மாதிரி ஒரு கேம்ஸ்க்காகவும் மொபைலுக்காகவும் நம்மளையும் நம்ம பேரண்ட்ஸையும் இழக்கிறது சரியானதா? கண்டிப்பா இல்லைங்க. அதுக்காக மொபைல் போனே யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், ஆனா கரெக்டான அளவோடு கரெக்டான காரணத்துக்கு யூஸ் பண்ணணுங்க. ஒருத்தங்க தகவலை பரிமாறுறதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் ஒருத்தங்க உதவிக்கிறதுக்கும் அவசர காலத்துக்கும் மொபைல் போன் மிகவும் அவசியமா இருக்குது. ஆனா அதை கரெக்டான அளவோடு யூஸ் பண்ணணும். மொபைல சேஃபாவும் அளவாவும் யூஸ் பண்றதுக்கு எங்கிட்ட சில டிப்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். டாடா.